திருக்குறள் தொடர்பான மேற்கோள்களை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு முன்பு வந்து திருக்குறள் சார்ந்த செய்திகளை ஒரு வீடியோவாக தொகுத்து வழங்கியிருக்கேன், அதையும் படித்து பயன்பெறுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு இதே போல் டிஎன்பிஎஸ்சி சார்ந்த செய்திகளை தொகுத்து வழங்கிட்டுருக்கேன், பார்த்து பயனடையுங்கள். இப்போ வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதியார் புகழ்ந்திருக்கிறாரு. திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை என்று சொல்லுவார்கள். தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் என்று திருக்குறளை புகழ்ந்திருக்கிறாங்க. அணுவை தொலைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று ஔவையார் திருக்குறளை பாராட்டியிருக்கிறாங்க. அறத்துப்பாலில் 38 அதிகாரம், பொருட்பாலில் 70 அதிகாரம், இன்பத்துப்பாலில் 25 அதிகாரம் என 133 அதிகாரங்கள் திருக்குறளில் உள்ளன. ஒரு அதிகாரத்திற்கு 10 குறட்பாக்கள் வீதம், 1330 குறட்பாக்கள் திருக்குறளில் உள்ளன. திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்று கூறுவர். திருக்குறள் நீதி நூல், வாழ்வியல் என்று அழைக்கப்படுகிறது. அறத்துப்பாலில் வந்து பாயிரவியல், இல்லறவியல், துறவறவியல், ஊழியல் என்னும் 4 இயல்களை கொண்டது அறத்துப்பால். பொருட்பால் வந்து அரசியல், அமைச்சியல், ஒழிபியல் என்ற 3 இயல்களை கொண்டது பொருட்பால். இன்பத்துப்பாலில் வந்து களவியல், கற்பியல் என்னும் 2 இயல்களை கொண்டது.